மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே, இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதல்ல உன்னைக்கே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறதில்ல, எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம், கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன மூணா நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரி தான் வளர்ந்தோம், ஒரே ஆள கல்யாணம் பண்ணிப்போம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய நாலு பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு கேள்வி 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 என்னது? எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது. நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா, ஆறுக்கு மூணு சைஸ்ல. ஆறுக்கு மூணா? ஆரம்பத்துல அவசங்கருமா இருக்க, செத்த பிறகு சுடுகாட்டுல ஆறுக்கு மூணு சைஸ்ல குழி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருங்கடா, அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயம் விட்டுருங்க? எழுதிக்கடா, மீன் முழு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் ரெண்டு ரெண்டு, பித்தட் அயன் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு, எல்லாமே டபுள் டபுளா போடு, இடையில இரும்பு இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க, உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குறா? சிரிச்சுட்டே வர்றானுங்க. பொண்ணு கிடைச்சிருச்சா? நம்ம பொழப்பு அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய், அவன் நேரா வேலைய விட்டு போச்சுடா. அவன் நேரா வேலைய போற அண்ணா. அண்ணா, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய், அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலைய செய்ய சொல்றா? ஐடியா சேலாக போகுது. ஐடியா கட் பண். டேய், ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடடா குடடா ஐடியாவே விஸ்கோ. நீ எல்லாம் ஐடியா போட்டி கேடடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன் லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாண்ட ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே, அட வேணாப்பா, நீ வேற என்ன ஐடியா? அண்ணே அட வேணாப்பா. அண்ணே ஐயோ ஐயோ, அண்ணே இங்க போ. அண்ணே நீ என்ன போவே? அப்படி கேள், அந்த பொண்ணோட நீ பழகணும், அதுக்கு ஐடியா வேணும் சொல்றேன். அந்த பொண்ண அவங்க அப்பா உயிரோட இருக்கானா? ஆமா, நான் இருக்காரு. முதல்ல அவன புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள் இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது, இவரு வேலையில சேரதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா, அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும், வேற ஐடியாவே இல்லையோன்ட்ட. டேய், அந்த ரம்பத்தை வாங்கடா, ரம்பத்தை வாங்கடா, ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்கு போட்டு ஐடியா சொல்லு. நீ சொல்லு எந்த வேலை என்னு, சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டலாம். பாரு, அங்கேயே அறுத்திருப்பேன், பையோட சுத்துறேன்னு உன் விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஐயா, அவள தப்பா நினைச்சுக்காதீங்க, பழக்க தோஷம். டேய் இந்திரா, என்னப்பா துபகட்டின கால வந்துட்டீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வாங்க வர்ற முதலாளி, வேலை வாங்க வந்திருக்க முதலாளி. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாலேயே முதலாளிங்கிறீங்க? நீங்க ஒண்ணு செய்யுங்க, இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க, அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன், அப்ப வேலை போட்டு தரேன், போங்க. சரி வா மாத்தாண்டா, போலாம். இப்படி வருஷ கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது? இப்பவே அரைப்பட்டி கால் பட்டி சார். உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்னி, அம்மா பட்னி, முதலாளி, எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. இது முதலாளி அம்மா தானே? முதலாளி, இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சொல்லியே கிடையாது. ஒரு பக்கம் ஆக்கண சாப்பாடு அப்படியே கிடக்கும், இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா, சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பாராகும், ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசமாகும், சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவ மாறும். எதே சாம்பார் சட்னியா? இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹாட் டாக், ஹாம்பர்கர், சாண்ட்விச், பீசாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவல் ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன், இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயோ, எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், வேலை கிடைச்சா போதும். பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க, யாருப்பாங்க? முதல்ல இவங்க ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்ச வழியே தள்ளு. ஆஹ்,
எந்திரிச்சு உள்ள போமா. அதை ஏன் உள்ள போ சொல்றேன்? சாப்பாடு நல்லா இல்லனா தொட்டு சாப்பிடலாம் இல்ல? என்ன தொட்டுக்கங்களே? நான் வெச்சிருந்தேன் இல்லையா? நோ வெஜிடேரியன். வேற டிஃபன் எதுவும் இல்லைங்க. நீ யாரா? புதுசா சேர்ந்திருக்கேன், டிஃபன் எதுவும் இல்லைங்க. முதலாளி என்னமோ இருக்குன்னு சொல்றாரு, நீ யாரா இல்லைன்னு சொல்றதுக்கு பிளாடி. இனிமே இந்த பக்கம் வந்த கைய உடைச்சுவேன், வரமாட்டேன்ல. தம்பி உனக்கு எந்த முட்டாப்பா இங்க வேலை இல்லைன்னு சொன்னது? நீங்கதான். உனக்கு இங்க வேலை உண்டு, நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி. ஹலோ, ஏன்பா எதுக்கு இதெல்லாம்? அந்த அரண்மனையில கைய தட்டினா கை அமைக்கோட நாலு பேரு, கால் அமைக்கோட நாலு பேர் இருக்காங்க. இங்க வந்து கண்டவன் கண்டவன் கால எல்லாம் விழுந்துக்கிட்டு, இது உன் கௌரவத்துக்கு தேவைதானா? ராணி எனக்கு தேவை. ஹலோ மேடம், வாங்க வாங்க. ஹாய் மார்த்தாண்டே. புதுசா புதுசோ பழசோ, அயோக்கியத்தனமான முகம், திருட்டு மொழி, இப்படி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. என்னாச்சு? What's the problem? I hate this cotton. இந்த cotton முதல்ல வெளிய அனுப்பு. ஐயோ, அவர் ரொம்ப நல்லவர். நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. He's a very innocent chap. நீ முதல்ல உள்ள வா. Come. ஐயோ, ஏகே, what happened? Come. ஏம்பா, இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு தேவைதானா? பாப்பலாம். ஏய், ராணி இப்போதான் என்ன தொட்டு பேசியிருக்கா. நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன்னு தூது அனுப்பிச்சிரு. இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா நான் ஜெயிச்சிடும் போல இருக்கு. நீ தோத்துட்டா அதுக்கு மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பகலா இருந்தாலும் பந்தயம் பந்தயம் தான். ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஜெயிச்சதே கிடையாது. இன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த பிரச்சனையை விட்டுறணும். சும்மா நை நைன்னு அரிக்க கூடாது. பையன் போனதுல இருந்து நீ அரைகுறையா சாப்பிடுற. சரி, புத்திர சோகம்னு விட்டுட்டேன். பையன் போனதுல இருந்து நீ தரையிலேயே படுக்கிற. சரி, பெத்த மனம் பித்துன்னு பெட்டு விஷயத்துல நான் தலையிடுறது இல்லை. ஆனா பையன் போனதுல இருந்து என்னை தொடவே கூடாதுன்னு சொல்றீங்க. அதனாலதான் உன்னை தொந்தரவு பண்றேன். இன்னைக்கு வந்தயத்துல ஜெயிச்சு மகளா இருந்தாலும் பரவாயில்ல. என்னது, ராஜாவை சுத்தி இவ்வளவு பேர் வர்றாங்க? இளவரசர் மார்த்தாண்டனிடம் இருந்து மடல் வந்திருக்கிறது. மகன் கிட்ட இருந்தா என்னன்னு பாருங்க. குடு. அன்புள்ள ஆப்பாவுக்கும் ஆமாவுக்கும் மார்க்கண்டன் எழுதுவது. மார்க்கண்டனா? நம்ம பையனுக்கு மார்த்தாண்டன் பேர் வச்சோம். படிக்க தெரியாம இருக்கு, கையில வாங்குறீங்க, அவர்கிட்ட கொடுங்க. உன் பையன் தான் தப்பு தப்பா எழுதியிருக்கான். என் பையன் எழுதியிருக்க மாட்டான், அந்த செங்கோட எழுதியிருப்பான். திவான் படிங்க. அன்புள்ள அப்பா அம்மாவி, உலகத்தை பற்றி படிக்க இப்பொழுதுதான் ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருக்கிறது. இதுவரை இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடமும் கண்ணில் படாதால் தேடுவதற்கு 10 நாட்கள் ஆகிவிட்டது. எனவே ஊருக்கு வருவதற்கு 10 நாட்கள் தாமதமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாள் வாய்தாவா? 10 மணி நேரம் கூட பொறுக்க முடியாது. சேரத்தை பூட்டுங்க, உடனே போய் கூட்டு வருவான். இப்ப எதுக்கு இப்படி ஆத்திரப்படுறீங்க? அவன் வர்றதுக்கு லேட்டாக லேட்டாக நான் முன்ன பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கு. இப்பொழுது ராசாவும் ராணியும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள். திவான் ராசா, இது அந்த புற விஷயம், இந்த புறம் போடா காட்டு பண்ணி. மார்த்தாண்ட என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? மகாதேவி, நான் இப்பவே போய் பந்தயம். பந்தயத்துல நீங்க ஜெயிச்சிருந்தா மகனை பத்தி கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். அப்ப நீங்க தான் ஜெயிச்சிட்டதா வச்சுக்கீங்களேன். நிஜமாவா மகாதேவி? மகாதேவி, பையனை கூப்பிட போறீங்களா? அவன் எப்ப வேணாலும் வரட்டும். புள்ள இல்லாத அரமனை இல்லாத பள்ளியறேன்.
எங்கிட்டே பிளவுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஷ்மாலத்துக்கு பிறந்த கஷ்மாலம். டேய் உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் பெலாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்ல சொல்லு. புதுமையா இருக்குடா பெருசு. அது வேற ஒண்ணு இல்லம்மா, ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில தண்ணி இருக்குமே. அட, நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க, நீ வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லைன்னா ஏழைங்க பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர், ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? என்ன ரத்னசாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காத. அது வந்து பாருங்க. ஏங்க, பையனுக்கு இப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. சிங்கப்பூர்ல இருந்து நல்ல மருந்தா வரவழிச்சிருப்பேன்ல. அப்படி என்ன வியாதி? காக்கா வலிப்பு. எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு, காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா? ஆடட்டுமே, இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி பரமபத சோபான படம், ஐயா தாயக்கட்டை, அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க, பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்க, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா. கரெக்ட், குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? இது ரத்னசாமி, அந்த விஷயத்த நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயா, ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அப்படி சொன்னேன். அப்ப பேச. அர்ஜென்டா எனக்கு 100,000 ரூபாய் தேவைப்படுது, தயவு பண்ணி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி, நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ்னு சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணில் காமிக்கவே இல்லை. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேனே, ஏன்? ஏன் என்ன? என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குதே, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இதப்பா ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் கேஷ் கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க, கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க? மாமா பாருங்க, பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், நீங்க மனச கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதியை காட்டாதீங்க, தேவியோட வர. மார்த்தாண்டன், எங்க அனாத குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணீங்களாமே? ஆமா. யூ கிரேட் மார்த்தாண்டன், ஜஸ்ட் கிரேட். செத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு, கண் இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லது தானுங்களே? என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானா? வேற என்னென்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய் என்ன மூஞ்சி டபுள்யூ மார் வச்சு கொடுக்குற? வேண்டாம் போ. அண்ணே வாங்கிங்க. வேண்டாம்ப்பா. அண்ணே பாரு, நீ கள்ளங்க படம் எல்லாம் வளர்ந்துருக்க. மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை, ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு.
இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதப்ப லவ். சரி மார்த்தாண்டா, நான் சொல்ற கேளு, பேச சொல்லாதீங்க. ஆரம்பத்திலே டக்குன்னு சொன்னேன், இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க. அப்ப நீ கேக்கல, இப்ப ஊருக்கு போலாம், மூட்டைய கட்டுன்னு சொல்றேன். மச்சான், மூட்டை கட்டுறாங்க, மூட்டை கட்டுறானுங்களா? இவனுங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்டு வைக்கிற ஆளே நீ தான். மச்சான், அப்படி செய்வனா? நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். பின்னாண்ட ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க. வா, விடக்கூடாது, அவங்களை போய் மடக்கணும். ஏய், பெரிய ஸ்டைல் பண்ற, இப்ப நம்ம சோகமா போகணும். தலையை கீறிக்க, எங்க மூஞ்சி என்ன பிடிக்கல போல இருக்க மணி, குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா? குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்ன வெறுக்கல, விரும்புறா? நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது? ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டவே சைடுல மூணு நாள் கூட வச்சுக்கலாம், புரியாதவ உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்தா எல்லாம் சரியா போயிடும்ன்றியா? சவாலுக்கு சவால், சவால் விட்டு சொல்லுண்டா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதான். சப்போட தலையா, நீ சும்மா இருக்க மாட்டேன். பாரு, இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம். ஏண்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க? பார்த்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. பின்னாலே ஓடி வராளா இல்லையான்னு பாரு. டக்குன்னு ஒண்ணு சொல்ற மாத்தாண்டா, இவங்க இருக்காங்களே. தம்பி, நான் சொல்றப்போ நீ போடு. சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிடலாம். ஐடியாவுக்கு போனோம். பெரிய விஷயம் இல்ல. பைய மார்த்தாண்ட கல்யாணத்துல சாப்பாட்டு விஷயத்துல எந்த விதமான குறைபாடு இருக்க கூடாது. சைவத்துக்குனே ஒரு கொட்டையை போட்டு 115 ஐயர் ஒதுக்கிருங்க. அசைவத்தை நாம கவனிச்சுக்குவோம். ஆடு, கோழி, மீன், சுறாவானத்துல இருந்து சோமபானம் வரைக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. அதுதானே அரண்மனை திருமண சம்பிரதாய நடைமுறை, அதுதானே பரம்பரை. சரி, எழுதிக்க. ஆடு 1500, எங்க தாத்தா குடும்பத்தோட வருவார்கள். 1600, எனது மனைவிமார்களும் வருவார்கள். 1700, பையன் வரணும்ல. 1800, அட அது இல்லங்க, பையன் ஊருக்கு வரணும், அவனை ஒரு வார்த்தை கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஆடு கோயின்னுகிட்டு. பையன் அடுத்த வாரம் வரத்தான் போறான், முறப்பொண்ண கல்யாணம் பண்ணத்தான் போறான். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சின்ன பசங்களா வாய தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க, வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லுமா? கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பரமண்டு போயிட்டு போல் இருக்க. ஹலோ, எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்க? சரி சரி, கிராமத்துலயா? நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லுடைக்க ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில இருந்து போன் பண்ணி 180 செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமாண்ணா? நோ டைம். ஏ, ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறதே? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே? இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா, வீணா பொம்பளைய புகழாதே, அப்புறம் அவஸ்தப்படுவே. அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு, கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க,
அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களையே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ் அண்ணில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர் தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அண்ணில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ கமிங் எலைஸ், எனி ஐடியா வாண்டட் ஹெல்பிங் நேச்சர் நோ. உங்க ஐடியாவும் பழிச்சாச்சு, பாட்டும் பாடியாச்சு, இனிமே உங்க ஐடியா தேவையில்லை. டேய் செங்கோட, ராணிய சாய்ந்தரம் அழைச்சிட்டு வரேன், ரூம கிளீன் பண்ணி வை. சரி பாய். மணி என்ன, இனிமே கட்டு கட்டு. டேய் பாவாட, ரொம்ப லொல்லு பண்ணாத, பேசுறதுக்கும் சாப்பிடறதுக்கு வாய் முக்கியம், கிழிஞ்சு போயிருப்போ. எடுப்பு சோறெல்லாம் எகத்தாளமா பேசுறான் அவன், ஐடியா வேற வேணான்ட்டு போறான். இப்பதான் இவரை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன். மச்சா வேலை வித்துடலாமா? எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு உன்னை வச்சு ஏத்திட்டு அப்ப நான் வேலை வித்துறேன்டா. நான் தான் எப்பவும் போகணும் போகணும்னு சொல்லுவேன், நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். இப்ப எப்படி சொல்ற, ஆச்சரியமா இருக்கு. மார்த்தாண்ட அரண்மனைக்கு வரணும் அப்பதானே. ஓ, விரிவுக்கு ஒரு முடிவு, உறவுக்கு ஒரு வரவா? புதிய தத்துவம் 10870 காட்டு பண்ணி. ஏங்க இவ்ளோ பெரிய ஊர்ல நம்ம பைய மார்த்தாண்டன் எங்க போய் தேடுறது? கவலையே படாத, முன்னால ஒரு புறாவ பறக்க விட்டுருக்கேன், பின்னால ஒரு குதிரை வீரனை அனுப்பிச்சிருக்கேன். புறா எங்க போய் இறங்குதோ அங்க நாம இறங்கி தேடலாம். இந்த பகுதிக்குத்தான் புறா வந்ததாம், வா பார்க்கலாம். ஜிகுனா ட்ரெஸ், ராஜா ராணி வேஷம், இங்க ஏதாவது சினிமா ஷூட்டிங்க? சினிமா? ஓ, கூத்து கீத்துல இருந்து வரீங்களா? கூத்து கீத்தா? இவர் உண்மையிலே ராசா, அவர்கள் ராணி. எவன் கிட்ட டகுல் விடுறீங்க? என் கிட்டவே பீலாவா? டகுலு பீலா? இவான் இப்படி ஒரு தமிழ் இருக்கிறது? அகராதியில் இந்த வார்த்தைகளே இல்லை, இவன் அகராதி தனமாக பேசுகிறான். காட்டு பண்ணி. ராசா, என்னுடைய அடைமொழி பெயர் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. என்னடா இலக்கிய தமிழ பேசுற, பெரிய நக்கீரர் பரம்பரை. வேஷம் போட்டு காசு வாங்க தானே வந்தீங்க, காசு வாங்க வந்தாலும் ஒத்துக்குங்க. வேஷம் நீ போட்டிருப்பது வாலிப வேஷம், நான் போட்டிருப்பது வயோதிக வேஷம், எல்லோருமே வேஷதாரிகள் தான். ஆஹா, புதிய தத்துவம் 10943 அவ்வளவு ஏறிவிட்டதா? நீங்க ரெண்டு நாள் அரண்மனைக்கு வரல? ஓஹோ, விடுமுறையில் ஏறியதா? ஏன் எல்லோரும் அமைதியாக நிற்கிறீர்கள்? கை தட்டுங்கள். அடிபடுவ, சும்மா நாங்க கை தட்டிடுவோமா? காசு கொடுத்தாதான் கை தட்டுவோம். ஏன் அரசியல்வாதிகள் எங்களை அப்படி பழக்கி வச்சிட்டாங்க? அவங்க இங்க வந்து உங்களையும் கெடுத்துட்டாங்களா? ஷோ, விஷயத்துக்கு வாங்க. இங்க சின்னராசா மார்த்தாண்டன் இருக்கிற இடம். என்ன சின்னராசாவா? இங்க சின்னராசாவும் இல்ல, பெரிய ராசாவும் இல்ல, மார்த்தாண்டன், மைடியர் மார்த்தாண்டன் மேல இருக்கான். என்னது, நம்ம மக மார்த்தாண்டன் இங்கயா இருக்கா? ஜமீன் வீட்டு பிள்ளைக்கு மார்த்தாண்ட உங்க பிள்ளையா? பார்த்தாலே தெரியுது ஜமீன் பரம்பரன்னு. இப்பேற்பட்ட கோட்டையில பிறந்தவரா? அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு. என்னது, என் மகன் வேலை பாக்குறான்? என் அரண்மனையில 10,000 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க, என் மகனை வேலைக்கு வச்ச அறிவு கட்டவன் யாரு? நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம், இவர் கோயம்புத்தூர் செம்மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் விஜயபுரத்து ஜெமீன், இவர்கள் ராணி மகாதேவி. இவங்க யார்கிட்ட ரீல் விடுற? மாறு வேஷத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? யோ, ஏற்கனவே நாங்க எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு என்னையா வேணும்? எங்க மகன் மார்த்தாண்ட இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இளவரசரை இங்கிருந்து அழைத்து செல்வதால் யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை ராசா ஏற்றுக்கொள்வார். யோ காட்டு பண்ணி, யாரை கேட்டு இதை சொன்ன? தாங்கள் இப்படிதான் கூறுவீர்கள் என்று ஒரு உத்தேசமாக சொல்லி வைத்தேன். நல்லா சொன்னீங்க, உங்க மகன் செஞ்ச காரியத்தினால எனக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். 25 லட்சம்? அது எங்க அரண்மனையில் இருக்கும் குதிரைக்கு புண்ணாக்கு வாங்கி போற செலவு. குதிரைக்கு புண்ணாக்கா? அது என்ன, மாட்டுக்கு பிறந்த குதிரையா? ஜமீன் குதிரை. எங்களை சாதாரணமா நினைச்சு விளையாடாதீங்க. நஞ்சையில 4 நாள் பயணம், தென்னந்தோப்புல 5 நாள் பயணம். அது என்ன இங்க பயண கணக்கு? காட்டு பண்ணி, சும்மா இருக்க நேரம் வாயத்துறப்ப முக்கியமான நேரத்துல மூடிக்கிறவிய. வரேன் ஐயா. திறக்கின்றேன், அதாவது
தென்னந்தோப்பு ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து ராசா சேரட்டில் புறப்பட்டால் தென்னந்தோப்பு எல்லைக்கு வர 5 நாட்கள் ஆகும். நெல் பயிரை சுற்றி பார்க்க 1 வாரம் ஆகும். நீர் சொல்லுகின்ற 25 லட்சம் எங்களுக்கு புழுக்கை மாதிரி. காட்டு பண்ணி புழுக்கைனா என்ன? தமிழ் அகராதியில் இருக்கிறது. எங்கள் கஜானாவில் 2 பட்டணங்கள் இருக்கின்றன. வரும் வழியில் செலவு செய்வதற்காக கொண்டு வந்த தொகை 2 கோடி ரூபாய். ராஜாவும் ராணியும் நடந்து வரும் பாதையில் பூ தூவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை 1 லட்சம் ரூபாய். பாதத்திற்கே இவ்வளவு என்றால் ராணியின் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்களே. கணக்கா? கம்ப்யூட்டரே குழம்பிடும். அப்படின்னா இந்த மார்த்தாண்ட, இந்த மார்த்தாண்டர் நமது ராஜருடைய புத்திரரா? ஆமா, நான் தான் அப்பா, இவள்தான் அம்மா. ஆண்டவா, என் கனவை கலர் கனவாக்கி நினைவாக்கிட்டேன். இனிமே நான் 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபதி. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எவன்டா உனக்கு மாமே? போதும், உங்க உறவும் வேணாம், உங்க பணமும் வேண்டாம். வாங்கின கடனுக்கு வட்டி சேர்த்து எவ்வளவுன்னு கணக்கு போட்டு உங்க அப்பனை அனுப்ப சொல்லு. என் சம்பந்திய விட்டு செட்டில் பண்ண சொல்றேன். சம்பந்திய? ஆமா சம்பந்திய ராஜா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புத்திரர் மார்த்தாண்டருக்கும் இந்த அடிமை ரத்னசாமியோட மக ராணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. வாங்க போய் அச்சத போட்டு வரலாம். மாமா பாத்து போடா, அப்படியே ஸ்டக் ஆயிட போகுது. எதை எதிர்பார்க்கிற? ஆத்தா, சொத்துக்காக பொண்ணை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுக்காக சொத்தை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என் மகனை பணக்காரன் ஒதுக்கி வச்சதுனால அவன் சொத்தையும் விட்டுட்டு உன்னையும் விட்டுட்டு இப்ப காசி ராமேஸ்வரம்னு போயிட்டான். இந்தாமா எங்க சொத்தை எல்லாம் உன்னோட அநாத ஆசிரமத்துக்கே எழுதி வச்சுட்டான் என் பையன். இப்ப அவனும் ஒரு ஏழைதான். நீ என் பையனை வேண்டான்னு சொல்லிட்ட. நீ நினைச்சா யார வேணாலும் புருஷனை ஏத்துக்க முடியும், ஆனா பெத்த மனசு அப்படி யாரையும் மகனை ஏத்துக்க முடியாதுமா. எனக்கு என் மகனை கூட உன்னாலதான் உன்னை கொண்டு வர முடியும். போமா.